என்ஐஏ ரெய்டு நடக்குது, எப்படி பாக்குறீங்க? என்ஐஏங்கிற அந்த புலனாய்வு அமைச்சை வச்சு மிரட்டிடலாம் அப்படின்னு மோடி சர்க்கார் நினைக்குது. பணத்தை கணக்கு சொல்ல தெரியாம மாட்டிக்கொள்கிற பொன்முடி போன்ற தற்குறிகள் அல்ல நாங்கள். பெரியார படிங்கன்னு சொன்ன அண்ணன் விஜய் அவர்கள் தான் தன் கட்சியின் பேர்ல திராவிடத்தை சேர்க்க பயப்படுறார். ரெப்ளக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த திரு கரிகாலன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு காலையிலேருந்து உங்க கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ ரெய்டு நடக்குது, இது எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சியை மிரட்டி அச்சுறுத்தி பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு ஆளுமைய மத்திய அரசு உளவு முகவையாக இருக்கிற என்ஐஏ வச்சு எங்களை மிரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கருதுது. தேர்தல் நேரங்கிறதுனால எங்கள் கட்சியினுடைய தளபதிகளை, எங்கள் அண்ணன் தம்பிகளை மிரட்டிட்டா அவங்க பயந்து நடுங்கிடுவாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை அச்சுறுத்துனா தேசிய புலனாய்வு முகமை வருதுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பதறுவாங்க, அண்ணன் தம்பிங்க பதறுவாங்க, அம்மா அப்பா பதறுவாங்க, அப்படி ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க தொடர்ந்து இயங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிறுபிள்ளைத்தனமான புரிதல்ல இருந்துட்டு மத்திய அரசினுடைய புலனாய்வு முகமைகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு பயன்படுத்துது. அவர்களுக்கு தெரியாது இது நாங்க வேற மாதிரி கேங்குன்னு. அவங்களுக்கு தெரியாது நாங்க வந்துட்டு திமுக அதிமுக மாதிரி மத்திய அரசினுடைய முகமைகளுக்கு பயந்து நடுங்கி ஒடுங்குகிற ஆட்கள் இல்லை. நாங்க துணிச்சலா எதையா இருந்தாலும் எதிர்கொள்ற ஆற்றலும் தைரியமும் எங்களுக்கு இருக்கு. எங்களை அப்படித்தான் எங்க அண்ணன் சீமான் வளர்த்தெடுத்திருக்கிறாரு. எங்க தம்பிகளினுடைய வீடுகளுக்கு என்ஐஏ அதிகாரிகள் போய் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, புலிகளை இவங்க ஆதரிக்கிறாங்க, விடுதலை புலிகளை இவங்க ஆதரிக்கிறாங்க, அது சம்பந்தமான விடயங்களை தேடித்தான் நாங்க வந்திருக்கிறோங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்க பெரியவங்கள்ட்ட சொல்லி இருக்கிற எங்க தலைவரனுடைய புகைப்படத்தை புத்தகங்களை அள்ளிக்கிட்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரிக்கல ஒருபோதும். நாங்கள் விடுதலை புலிகளை காதலிக்கிறோம். நாங்கள் விடுதலை புலிகளை காதலிக்கிறோம். அவர்கள் எங்களுடைய ஆதர்ச புருஷர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது தடை செய்யப்பட்ட இயக்கங்களை அதனுடைய தார்மீக உரிமைகளை பேசுவது தவறில்லைன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில நாங்கள் எங்கள் தலைவர் மேதகுவே பிரபாகரனையும் விடுதலை எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தின் பாதுகாப்பு அரணாக இருக்கிற விடுதலை புலிகளையும் இன்னைக்கும் ஆதரிக்கிறோம், நாளைக்கும் ஆதரிப்போம், சாகும் வரை ஆதரித்து கொண்டே இருப்போம். அதுல எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்ல. இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்சுகிற பிள்ளைகளாக எங்கள் அண்ணன் சீமான் எங்களை வளர்த்தெடுக்கல. நாங்க இந்த தேசிய புலனாய்வு முகமையினுடைய விசாரணைக்கு ஆஜராகுவோம், எங்கள் தம்பிகள் ஆஜராகுவாங்க. நாங்க திமுக அதிமுக மாதிரி சம்மன் வாங்கிக்கிட்டு ஓடி ஒதுங்குற ஆட்கள் இல்ல. எதிர்வரும் 5ஆம் தேதி தன் தம்பிகளை குஞ்சுகளை காக்கிற தாய்கோழி போல இருக்கிற எங்கள் இனத்தின் தலைவன், தமிழ் தேசிய இனத்தினுடைய நம்பிக்கை எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்வரும் 5ஆம் தேதி எங்களோடு அவரும் புலனாய்வு முகமையில் ஆஜராக இருக்கிறார். எங்க ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். பாஜக அரசு உங்களை பயமுறுத்துது அப்படின்னு சொல்றீங்க, அதாவது பயமுறுத்த முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களே எத்தனையோ மேடைகள்ல சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய கட்சி இல்லாத நாடே இல்லை, எல்லா வெளிநாடுகள்லையும் என்னுடைய தம்பிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ஐஏ இப்ப சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததா எங்களுக்கு தகவல் இருக்கு, அதன் அடிப்படையில் சோதனை பண்றோம் அப்படிங்கிறாங்க. அப்ப காரணம் ஓரளவு பொருந்தி போகலையா? அம்பானி அதானியினுடைய குஜராத் துறைமுகத்திலிருந்து கஞ்சாவும் போதை வஸ்துக்களும் குஜராத்தினுடைய துறைமுகத்துக்குள்ள வந்து இறங்குது. வெளிநாட்டுல இருந்து போதை வஸ்துக்கள் 1000 டன் வந்து இறங்கி அங்கேருந்து இன்ன பிற நாடுகளுக்கு, ஆசிய நாடுகளுக்கு கடத்தப்பட்டு அது வெளிநாடுகளுக்கு சந்தை மதிப்பு கூட்டு பொருளா வித்து அதை பெரிய அளவுல வருவாயிட்டுறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் அம்பானி கிட்ட அதானி கிட்ட எல்லாம் போக வக்கற்ற திராணியற்ற தைரியம் இல்லாத அரசு எளிய மக்கள் எங்கள்கிட்ட வருதுன்னா, இந்த அரசு இந்த அரசனுடைய முகமையாக இருக்கிற என்ஐஏ எங்ககிட்ட வருதுன்னா அது ஒரு இந்த அரசனுடைய செயலற்ற தன்மையை தானே காட்டுது. எங்ககிட்ட எங்க வருது? நாங்க தான் வெளிப்படைத்தன்மையோட இயங்குறமே. நாங்கள் ஒரு ஜனநாயக இயக்கம், தமிழ் தேசிய இனத்தின் மீட்சிக்காக விடுதலைக்காக களத்தில் நாங்கள் தலைவர் பிரபாகரனையும் தமிழீழ தேசிய
விடுதலை புலிகளையும் ஆதரித்து களத்தில் இருக்கிறோம்னு சொல்லித்தான் வந்திருக்கிறோமே ஒழிஞ்சு எங்கள்கிட்ட பெரிய அளவுல பணம் வருது, எங்க தம்பிகளுக்கு எங்க அண்ணனுக்கு பெரிய அளவுல பணம் வருதுன்னா அதை நிரூபிக்கட்டும் மக்கள் மன்றத்துல. மக்கள் மன்றத்தில் நிரூபித்தால் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் ஓடி அடங்கி பயப்படுவதற்கு நாங்கள் திராவிட தேசியவாதிகள் அல்ல. அவர்கள் தான் ஊழல்வாதிகள். பல்லாயிரம் கோடிகளை திருடிவிட்டு இன்ன பிரதேசங்கள்ல கொண்டு போய் முதலீடு போட்டு இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் போன்ற தேசங்கள்ல முதலீடு போட்டுட்டு அந்த பணம் உள்ள வர்றப்ப அந்த பணத்தை கணக்கு சொல்ல தெரியாம மாட்டிக்கொள்கிற பொன்முடி போன்ற தற்குறிகள் அல்ல நாங்கள். நாங்கள் இந்த நாட்டுல எந்த விதமான ஊழலையோ லஞ்ச லாவண்யத்தையோ எதையும் செய்யல. வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுன்னா எங்களுக்கு யாரு அப்படி அள்ளி கொடுத்துட போடுறா? வெளிநாட்டுல என்ன அப்படியே வேற வேலை வெட்டியே இல்லையா? எங்களுக்கு பணம் கொடுக்கறது தான் அந்த மக்களுக்கு வேலையா? அவர்களே பஞ்சம் புழைக்க போன தேசத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்கிறார்கள். எங்களை அவர்கள் ஆதரிக்கிறார்களே ஒழிய எங்களுக்கு அள்ளி அள்ளி டன்னு டன்னாலாம் பணம் கொடுக்கல. எங்கள் தேச விடுதலையை எங்கள் அண்ணன் சீமான் பேசுகிற அரசியலை அவர்களுக்கு அவர்கள் ஆதரிக்கிறார்கள். இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு ஏதாவது ஒண்ணு சொல்லி எதையாச்சும் சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுத்து விடலாம் என்று நினைக்கிறது. அது பகல் கனவாக மாறும். இப்ப நாங்க இந்த என்ஐஏ முகமை அமைப்பு எங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு 8% ஓட்டு வங்கியாக இருந்த எங்களுடைய ஓட்டு வங்கி இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா 12% மாறிடும். எங்கள் மக்கள் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். எதற்கு அதிகாரமற்ற பிள்ளைகள் வீட்டுக்குள்ள இந்த என்ஐஏ அதிகாரிகள் உள்ளே போறாங்கிறத கூர்மையா பாக்குறாங்க. ஒரு அறிவுசார் சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கு. இந்த ஆரிய சனாதன சக்தியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு செய்கிற தகுதித்த வேலைகளை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் தக்க பதிலடியை கொடுப்பார்கள். இப்ப நாம் தமிழர் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள், குறிப்பா சொல்லணும்னா திமுகவாகட்டும் விசிகாவாகட்டும், எல்லாருமே மேடைக்கு மேடை வந்து மத்திய அரசை விமர்சிக்கிறாங்க, பாஜகவை சேர்ந்தவர்களை திட்டுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நாம் தமிழரை மட்டும் ஏன் டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? வளர்ச்சி தான், எங்கள் அண்ணன் சீமான் மீது அவர்களுக்கு இருக்கிற பயம் தான். யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாம் வந்துட்டு தேர்தல் காலத்துல நிப்பாங்களா? சீமான் ஒரு கட்சி கட்டுவாரா? அவரால் இது சாத்தியமா? 234 தொகுதியில வேட்பாளர் போடுவாரா? வேட்பாளர் போட்டா அந்த வேட்பாளர்கள் கடைசி வரைக்கும் களத்துல நிப்பாங்களா? எதிர்கட்சிகள் இடத்துல சரணடைஞ்சிட மாட்டாங்களா? பணங்காசை பெற்றுக்கொண்டு வெளியில போயிட மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி காலங்காலமா எங்களை பேசினாங்க. எங்கள் அண்ணன் தன்னுடைய நேர்மையான அரசியலின் மூலம், அவர் கொண்டிருக்கிற காத்திரமான தமிழ் தேசிய இனத்தின் மீதான காதலின் மூலம் தனித்து களத்தில் நின்று ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக வளர்ந்து வர்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்குள் இருக்கிற பிற மொழிவழி தேசிய இன மக்களையும் தமிழ் தேசிய இன விடுதலையினுடைய தேவையை உணர்த்தி தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல் இந்த நாட்டில் எதற்கு தேவை, தமிழ்நாட்டை தமிழர்கள் ஏன் ஆள வேண்டும் என்கிற புரிதலை உருவாக்கி அனைத்து சமூக மக்களின் அன்பை பெற்று வளர்ந்து வருகிறார். 1.6% இருந்தது, பிறகு அதுக்கப்புறம் 4.something இது வேற சதவீதமாக வந்தது. இப்ப கிட்டத்தட்ட 8% வாக்கு வங்கிகளை பெற்று நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டின் பிரதான கட்சியாக, ஒரு மூன்றாவது பெரும் கட்சியாக வளர்ந்து நிற்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை. இப்ப நீங்க திமுக அதிமுகவை பிடிக்காதவங்க எங்க நிக்கிறாங்கன்னா, என் தலைவன் எங்க அண்ணன் சீமான் பக்கம்தான் வந்து நிக்கிறாங்க. இங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூடாரம் காலியா இருக்குது. அதுக்கு எங்கள் மீது ஏதாச்சும் அவதூறை அள்ளி தெளித்து எங்கள் அண்ணன் தம்பிகளை வீழ்த்தி விடலாம், என்ன ஏங்கிற அந்த புலனாய்வு அமைச்சர் வச்சு மிரட்டிடலாம் அப்படின்னு மோடி சர்க்கார் நினைக்குது. உங்களை பார்த்து பயப்படுவதற்கு நாங்கள் திராவிடவாதிகள் அல்ல, நாங்கள் தமிழ் தேசியவாதிகள். உங்களுடைய 1000 கால பகையை முடிக்க வந்த காலன்கள் நாங்கள். உறுதியாக சீமானின் தம்பிகள் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு நாங்கள் வெல்வோம். எங்கள் தாய்ப்புலி சீமான் எங்களோடு இருக்கும் வரை எங்களை அச்சுறுத்தும் ஆற்றல் இந்த உலக பூமி பந்தில் யாருக்கும் கிடையாது. இப்ப இன்னைக்கு தேர்தல் நடந்தா நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கியை உயரும் அப்படின்னு சொல்றீங்க, அப்ப மத்திய அரசே அவங்களே ஒரு ரெய்டு நடத்தி உங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்துற மாதிரி வேலையை செய்வாங்களா? அல்ல, அத எங்களை அச்சுறுத்துறாங்க. அவங்களுக்கு புரியாம இதை செய்யறாங்க. மக்கள் எங்கள் மீது கொண்டு இருக்கிற காதல் புரியாமல் தவறாக அவங்க நினைச்சுக்கிட்டு எங்களை வீழ்த்தி விட முடியும், எங்களிடத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கங்களை இவங்க ஆதரிக்கிறாங்க, விடுதலை புலிகளை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்க கட்சியை தடை செய்யலாம், எங்கள் அண்ணனை சீமானை சிறைப்படுத்தி விடலாம் என்கிற நோக்கத்தில் அவர்கள் செய்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. எங்கள் பாதை ஜனநாயகங்கிறதுல நாங்கள் தெளிவா இருக்கிறோம். ஜனநாயக அரசியல் களத்துல நின்றுதான் பல பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்கள் அண்ணன் சேவியர் குமார் உள்ளிட்ட எங்கள் அண்ணன் தம்பிகளை நாங்கள் களத்திலே களப்பலியிட்டு திராவிட தேசியவாதிகளால் பச்சை படுகொலை செய்யப்பட்டு இருக்கிற போது கூட எங்களுக்கு ஜனநாயகத்தை போதித்துதான்
எங்கள் அண்ணன் தேர்தல் பாதையில் அழைத்து செல்கிறாரே தவிர எங்கள் பாதை வேறு பாதை இல்ல. ஆயுத போராட்டமோ அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தெளிந்த சிந்தனையோடு இருக்கோம். நாங்க எதுக்கு ஆயுத போராட்டத்தை இந்த மண்ணில் முன்னெடுக்கணும்? எங்களுக்கு வந்துட்டு எங்கள் மக்கள், இங்க தமிழ்நாட்டில் வாழ்றவங்க பெரும்பான்மை மக்கள், எங்கள் மக்கள் இந்த தேசத்துல நாங்க அந்த 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 பாதையை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களால் ஜனநாயகத்தின் வழியிலேயே எங்கள் உரிமையை பெற்றுவிட முடியும். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னையே நரேந்திர மோடி சர்க்கார்லாம் என்ன நினைக்குதுன்னா, எங்கள் மீது ஒரு பயங்கரவாத முத்திரையை குத்தி எங்கள் அண்ணன் சீமானை இந்த மண்ணில் இருந்து, இந்த மண்ணின் மக்களிடம் இருந்து அந்நியப்படுத்தி விடலாம் என்று இவர்கள் கருதுகிறார்கள். ஒருபோதும் அது நடக்காது, ஒருபோதும் அது நடக்காது. இது வெறும் அச்சுறுத்தல் மட்டும்தானா அல்லது இதுக்கு பின்னாடி ஏதாவது கூட்டணி கணக்கு எதிர்பார்ப்பு இருக்கா? அதெல்லாம் கூட்டணி என்ன இருக்கு, கூட்டணி அவங்களுக்கு வந்துட்டு அவங்க யார திருப்திப்படுத்த இது செய்யறாங்கலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தெளிந்த சிந்தனையோடு இருக்கோம். 2010 மே 18 அன்று எங்கள் தலைவன், எங்கள் அண்ணன் சீமான் மதுரையிலே விறகலூர் சாலையிலே கட்சியை தொடங்கும் போது அறிவித்த அறிவிக்கை இப்போதும் அப்படியே இருக்கிறது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எவனோடும் கூட்டணி கிடையாது, தனிச்சுதான் களத்துல நிற்போம். 2024-26 அனைத்திலும் தனித்துதான் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு, என் உயிர் தலைவன் எங்கள் அண்ணன் சீமானின் தலைமையை ஏற்றுக்கொண்டு, எங்கள் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வருபவர்களிடத்திலே எங்கள் அண்ணன் சீமான் பரிசீலனை செய்து அப்போது அந்த முடிவை எடுப்பார். தலைவன் சீமான் தான், எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. அந்த கூட்டணியில் ஒருபோதும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகவுக்கு இடம் இல்லை. நாங்கள் தனித்தே நின்று இந்த நான்கு பெரும் சக்திகளை வீழ்த்துவோம், எங்களால முடியும், நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா 1000 ஆண்டு கால ஒரு வேள்வியின் விளைச்சல் எங்கள் அண்ணன் சீமான். தமிழ் தேசிய இனம் பேரரசன் ராஜராஜனுக்கு பிறகு இதுவரையில் அதிகாரத்தில் அமரவே இல்லை. இப்போதுதான் முதல் முறையாக தனித்த பெரும் அடையாளத்தோடு அண்ணன் சீமான் தலைமையில் நாங்கள் நிமிர்ந்தெழுந்து வருகிறோம். 1000 ஆண்டுகால பசி, 1000 ஆண்டுகால வேள்வி, இது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக அதன் அதிகாரத்தை நோக்கி நகர்கிற முதல் பாய்ச்சல். அதனால இந்த திராவிட தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது. எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிற இன்ன பிற கட்சிகளோடு எங்கள் அண்ணன் முடிவு செய்வார். இப்போ கூட்டணி பத்தி பேசும்போது நடிகர் விஜய் வந்து இன்னைக்கு தன்னுடைய கட்சி பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. அதற்கு உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, திராவிடம்ங்கிற பேர் இல்லாம கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதனால எங்களுடைய வாழ்த்துகள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? உறுதியா, அது காலையிலே கூட நான் ஒரு பதிவு எழுதியிருந்தேன், நீங்க என்னோட முகநூல் கணக்குல காலையில எழுதியிருந்தேன். 2010 பிறகு இந்த நாட்டில் கட்சி தொடங்குற எல்லாம் திராவிடங்கிற பேரை பயன்படுத்த பதறான். தத்துவ வெற்றியாளனாக எங்கள் அண்ணன் சீமான் இருக்கிறாங்க, அதை நீங்க ஐயா நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் கட்சி தொடங்கினா என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துல அண்ணாவையும் பெரியாரையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு கூட்டு பொரியல் மாதிரி ஏதாவது ஒரு தேசியம், திராவிட முற்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு இல்லாத ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து அந்த இடத்துக்குள்ள திராவிடத்தை வச்சுக்கிட்டு எங்க ஊர்ல, எங்க தேசத்துல தமிழ் தேசிய மண்ணுக்குள்ள இவங்க மஞ்சள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை உடைத்தெறிந்துட்டார். பயம் வருது இப்ப. யார் கட்சி தொடங்கினாலும், மரியாதைக்குரிய அண்ணன் தினகரன் அவர்கள் கட்சி தொடங்கினாங்க, அவரு திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்திருந்தா கூட அவர் அந்த பேர் வைக்க பயப்படுறாரு. நிறைய பேர் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க தமிழ் தேசியவாதிகள், அது தமிழ் தேசியவாதிகள் தமிழை முன்னிறுத்தி வைப்பாங்க. ஆனா திராவிடத்திலிருந்து வந்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் தினகரன் கூட அந்த பேரை பயன்படுத்த பயப்படுகிறார்கள் என்றால், அந்த பதற்றத்தை, அந்த பயத்தை தமிழ் சமூகத்தின் தலைவனாக இருக்கிற அண்ணன் சீமான் செய்திருக்கிறார். தத்துவ வெற்றியாளனாக எங்கள் அண்ணன் சீமான் இருக்கிறார். அந்த வகையில தமிழக வெற்றி கழகம்னு கட்சி தொடங்கி இருக்கிற வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சகோதரர் அண்ணன் விஜய் அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அவர் அதுக்கு பிறகு அவரோட தத்துவத்தை வைக்கணும், அரசியலை வைக்கணும், அது குறித்தான ஆய்வுகள் பிறகு நடக்கும், அது குறித்தான நேர்மையான விமர்சனங்கள் பிறகு வருமே ஒழிஞ்சு, ஒரு தமிழனாக, ஒரு தமிழ் தேசிய இனத்தின் தூய தமிழ்தாயின் மகனாகவும், தூய தமிழ் தகப்பனுக்கு மகனாகவும் பிறந்து ஒரு கட்சியை தொடங்குகிற மரியாதைக்குரிய நடிகர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு சீமானின் தம்பிகள் நாங்கள் உச்சி முகர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த நெருடலும் இல்லை. எங்களுடைய தத்துவம், எங்களுடைய பயணம், எங்களுடைய பாதை பெரிது. நீங்க யோசிச்சு பாருங்க, 14 ஆண்டு காலம் தவம் நாங்க வந்துட்டு நாங்கள் தொடர் தோல்விகளை சந்தித்த பிறகும் களத்தில் எங்கள் அண்ணன் சீமானோடு நிற்கிறோம் என்றால், 32 லட்சம் பேர் களத்தில் நிற்கிறோம் என்றால், எங்கள் அண்ணன் எங்களை அவரை போலவே தத்துவத்தை உள்வாங்க வைத்து பயிற்றுவித்து களத்திற்கு அழைத்துட்டு வந்திருக்கிறாங்க. அது போல அண்ணன் விஜய் அவர்கள் என்ன தத்துவத்தை சொல்ல போறாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு தமிழராக, சக தமிழ் தேசிய இனத்தின் மகனாக இருக்கிற எங்கள் அண்ணன் சீமானின் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்றோம்.
இப்போ பெயரில் திராவிடம் இல்லாட்டியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பள்ளி மாணவர்கள்ட்ட சொல்கிறாரு, பெரியாரை படிங்க காமராஜரை படிங்க அப்படிங்கிறாரு. அப்போ பெரியார் வரும்போதே திராவிடமும் சேர்ந்தே வந்துருது இல்லையா? பெரியாரை படிங்கன்னு சொன்ன அண்ணன் விஜய் அவர்கள் தான் தன் கட்சியின் பேரில் திராவிடத்தை சேர்க்க பயப்படுறார். பெரியார படிங்கன்னு சொல்றாரு. நாமளுமே சொல்றோம், சில விஷயங்களில் பெரியாரனுடைய கருத்துக்கள், பெண்ணிய விடுதலைக்கான கருத்துக்களில் நமக்கு உடன்பாடு உண்டு. பல விஷயங்களில் மொழி கொள்கையில் இந்த தமிழ் சமூகத்தை இழிவுபடுத்தியதில், மொழியை சிறுமைப்படுத்தியதில் நமக்கு மிக கடுமையான விமர்சனம் ஐயா பெரியார் மீது உண்டு. சில விஷயங்கள் அவர் நல்லதை செஞ்சிருக்கிறார் இந்த மண்ணுக்கு, அதை நாம வரவேற்கிறோம் நேர்மையோட. அந்த மாதிரி அண்ணன் சொல்லியிருப்பாரு, விஜய் அண்ணன் சொல்லியிருப்பாங்க. ஆனா விஜய் பெரியாரை படிங்கன்னு சொன்ன பெரியாரிய தத்துவத்தின்படி கட்சி தொடங்க பயப்படுறாருல்ல அண்ணன். அப்ப அது ஒரு அது அவர் சொல்லி இருக்கிற தத்துவத்துல பிழை இருக்குங்கிறத உணர்ந்ததுனால தானே அவர் ஒரு திராவிடங்கிற பெயரை சொருகிக்காம தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு தொடங்கி வர்றாரு. அப்படி இருக்கும் போதே அவர் திராவிட சித்தாந்தத்துக்கு பின் போக மாட்டாருன்னு நாம நம்புறோம். போனார்னா அதுக்கான விளைவுகளை காலம் அவருக்கு கொடுக்கும். அந்த மாதிரிலாம் அவரு ரொம்ப யோசிச்சுதான் அண்ணன் முடிவெடுத்திருப்பாங்க நாம உணர்றோம். இன்னொன்னு, ஒரு எங்க அண்ணன் சீமான் சொல்றதுதான், தொடங்குறது இலகுவான செயல், தொடர்வது ரொம்ப கடினம். இது வேற மாதிரி ஆட்டம், இங்க வந்துட்டு வேற மாதிரிலாம் பேசுவாங்க, பெரிய விமர்சனங்கள் வரும், சொந்த குடும்ப விமர்சனங்களை பண்ணுவாங்க, சொந்த வாழ்வியலை விமர்சனம் பண்ணுவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. அதையெல்லாம் அண்ணன் விஜய் அவர்கள் எதிர்கொண்டு அவர் தத்துவத்தை முன்னிறுத்தி வெல்லணும். அது வந்து தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டுக்காக இருக்கும்னா அவரை வாழ்த்துறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நாங்க வாழ்த்துவோம். பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அதற்காக ரொம்ப நன்றி சார். ரிஃப்ளெக்ட் மீடியா உறவுகளுக்கு அன்பும் நன்றி.